வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. வணக்கம். என்னுடைய பேர் ஆர் கணேசன், முன்னாள் மாவட்ட பொருளாளர். இன்றைக்கி வந்தே பாரத் ரயில் நம்ம தருமபுரி வழியாக விட்டது மிகப்பெரிய ஒரு சாதனை. இது மத்திய அரசின் சாதனையாக நாங்கள் கருதுகிறோம். தருமபுரி மக்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இதற்கு பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். வரதராஜன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், இந்த மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற இணை ஒருங்கிணைப்பாளர். அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனைகளில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. வந்தே பாரத் வந்து ஊக்க விழா வந்து உண்மையில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்காக வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் பல இது போன்ற ஒரு விரைவு இதுங்கள்லாம் ரயிலுங்கள்லாம் வேணுன்றதை என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். தமிழக பாஜகவின் ஓபிசி அணி மாநில செயலாளர் சரவணன், இன்றைய தினம் தருமபுரி ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் பயணமானது இன்று துவக்க விழா நடைபெற்றது. இன்றைய தினம் வந்தே பாரத் ரயில் பயணம் என்பது கோவை முதல் பெங்களூர் வரை அனைத்து மக்களுக்கும் பயன்படும் வகையில் மிகச்சிறந்த திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக பெங்களூரிலிருந்து கோவை வரையிலும், கோவையிலிருந்து பெங்களூர் வரையிலும் மக்கள் பயணிக்க துரித நேரத்தில் அவரவர்கள் பணிகளுக்கோ ஊர்களுக்கோ செல்வதற்கு வசதியாக இந்த வந்தே பாரத் ரயில் திட்டம் பயன்படுகிறது. அந்த வகையிலே தருமபுரி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இந்திய தேசத்திற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அதிகப்படியான பெரும்பாலான திட்டங்களை தொடர்ந்து பட்டியலிட்டால் மிகப்பெரிய பட்டியலிட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அந்த வகையிலே ஏராளமான திட்டங்களை மக்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள். அந்த திட்டத்தில் ஒன்றுதான் இந்த வந்தே பாரத் ரயில் திட்டம். இதன் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய பயன் ஏற்பட்டுள்ளது. அதுவும் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தின் வழியாக தருமபுரியில் நின்று செல்வது தருமபுரி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் உள்ளது. அந்த வகையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தருமபுரி மக்களின் சார்பாகவும், தருமபுரி மாவட்ட பாஜகவின் சார்பாகவும், தமிழக ஓபிசி அணி மாநில செயலாளர் என்கிற முறையிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால்